எல்லாருக்கும் வணக்கம். இது கோராடியோஸ், நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம சேனல் இந்தளவுக்கு டெவலப் ஆனதுக்கும் மேலும் மேலும் புது புது விஷயங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கும் உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட மோட்டிவேஷன் தான் முக்கியமான காரணம். தொடர்ந்து உங்களோட ஆதரவும் உங்களோட ஊக்கமும் எங்களுக்கு தேவைப்படுது. இது வரைக்கும் என்னோட காணொலிகளில் ஹோம் தியேட்டரோட தொழில்நுட்பமும் அதோட ப்ராடக்ட்ஸ் பற்றியும் நான் நிறைய பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஓரியன்டாக இல்லாமல் டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ பிரதானமாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோம் தியேட்டர் நம்ம வந்து பட்ஜெட்டில் செட் பண்ணணும்னா எப்படி செட் பண்ணணும், 5.1 என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ரூம் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு உள்ள நம்ம வந்து செட் பண்ணணும், அதே மாதிரி 7.1 பேக்கேஜ் எப்படி நம்ம செட் பண்ணணும், 9.1 பேக்கேஜ் எப்படி செட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஹோம் தியேட்டர்னு டெடிக்கேட்டட் ரூமில் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹாலில் நீங்கள் செட் பண்ணுறீங்க, இல்லை பெட்ரூமில் ஒரு சின்ன செட்டப் நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும், அது பட்ஜெட்டில் எப்படி எடுத்துகிட்டு வரலாம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து திருப்பியும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்து ஒரு மிட் பட்ஜெட் வரைக்கும் ஒரு லிவிங் ரூமில் ஹோம் தியேட்டர் எப்படி எப்படிலாம் செட் பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ நம்ம டாபிக் வரும். இப்போ 5.1 சேனலில் நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணணும்னா பேசிக்காக உங்களுக்கு என்ன தேவைன்னா ஏவி ரிசீவர் தேவை. ஏவி ரிசீவர் வந்து அதில் அதுதான் வந்து ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே ரிசீவ் பண்ணும். இதை பற்றி நான் ஏற்கனவே ஏவி ரிசீவர்னால் என்ன, ஸ்பீக்கர்னால் என்னன்னு நிறையா பேசிட்டேன். ஸோ அது வந்து என்னோடய வீடியோஸில் நீங்கள் போனீங்கனாலே இருக்கும். ஸோ அந்த பேசிக் விஷயத்துக்கு நான் போக விரும்பலை. ஸோ இப்போ இந்த பேக்கேஜஸ்லாம் என்ன மாதிரியான ப்ரைஸ் பாயிண்டில் இருக்குது, எந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அண்ட் எந்த மாதிரியான ரூமில் இதெல்லாம் செட் பண்ணலாம், அண்ட் இதில் என்ன மாதிரியான சவுண்டு வந்து எதிர்பார்க்கலாம், இதெல்லாம் பார்ப்போம். 5.1 சேனலில் ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாலில் ஒரு 12x12 ரூமாக இருக்கலாம், 10x10 இருக்கலாம், இல்லை 15x12, 15x10 இந்த மாதிரியான ரூம்ஸில் நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை ஒரு ஏவி ரிசீவர். ஸோ இந்த ஏவி ரிசீவர் எப்படி சூஸ் பண்ணணும், அதில் என்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஆடியோ அவுட்புட் என்ன மாதிரியான குவாலிட்டியில் இருக்குது, பிராண்ட் என்ன பிராண்டு, அண்ட் அதோட பட்ஜெட் என்ன, இது நாலு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஷெர்வுட் இருக்குது, இதுதான் இருக்கிறதுலேயே லீஸ்ட் ப்ரைஸ்டு ஏவி ரிசீவர். ஷெர்வுட் வந்து யூஎஸ் கம்பெனி, அண்ட் ஷெர்வுட் பார்த்தீங்கன்னா உங்களோட லெகசி வந்து ரொம்ப லாங் ஆடியோ ஃபீல்டில், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க, பட் நீங்கள் வந்து 90s 80s பார்த்தீங்கன்னா ஷெர்வுட் வந்து எப்படி மெரான்ஸ் டெனான் இன்றைக்கி ரூல் பண்ணுதோ அந்த மாதிரி ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கம்பெனி. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38,000 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். அண்ட் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா டெனான்லேயும் வந்துட்டு உங்களுக்கு 35,000 ரேஞ்சில் வந்து 250 BT கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்ல சாய்ஸ். ஒரு 5.1 சேனலில் பேசிக்காக நீங்கள் வந்து செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஏவி ரிசீவர் ஒன்று ஷெர்வுட் போகலாம், இல்லை டெனான் போகலாம். அது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்னா இது வந்து கிட்டத்தட்ட 100 watts ஆர்எம்எஸ் வரும் பர் சேனல், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 watts 50 watts ஆர்எம்எஸ் வரும். ஸோ உங்களுக்கு நல்ல வாட்டேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷெர்வுட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் சாய்ஸ். ரெண்டுத்துக்கும் ஒரு 8,000 ரூபா தான் வித்தியாசம், பட் ரியலி ஒர்த்துட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஹெவி ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க, பாட்டு கேட்குறதுக்கும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷெர்வுட் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அண்ட் ஷெர்வுட் கூட நீங்கள் வைட் ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் போடலாம், டவர் ஸ்பீக்கர் போடலாம், புக்ஷெல்ஸில் செட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு இந்த பேக்கேஜ் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கேஜ் வச்சு நீங்கள் ஷெர்வுட் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆகுனா ஷெர்வுட் வந்து 38,000 வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மிஷனில் வந்து கியூப்னு சொல்லி m³னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதுதான் சப்வூஃபர், இது வந்து 8-inch சப்வூஃபர் வரும். அண்ட் இதிலிருந்து வர
இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் நல்ல ஹெவியாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஹையண்ட் ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கும். இந்த நார்மல் அந்த சோனி அண்ட் சாம்சங் மாதிரியாக இல்லாமல் ட்ரைவே வந்து இதோட ட்ரைவ் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செவரில் இது மாட்டோம்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு தேவை. அண்டு இது வந்து நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஸ்டாண்டு தேவைப்படும். அண்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் போடுறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு அந்தளவுக்கு இடத்தையும் அடைக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 35,000 கிடைக்கும். ஸோ 38+35 அண்ட் ஷெர்வுட்டாக இருக்கட்டும் இல்லை டெனான் 5.1 இருக்கட்டும், இந்த ஏவி ரிசீவர்ஸில் டால்பி அட்மாஸ் வந்து உங்களுக்கு அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் இந்த 5.1 டால்பி டிஜிட்டல் 5.1 டிடிஎஸ் இருந்தாலே ரொம்ப போதுமானது. பட் இதில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ சப்போர்ட் பண்ணும் அண்ட் டால்பி டிஜிட்டல் ட்ரூ ஹெச்டி சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து 5.1 ரொம்ப என்ஹான்ஸ்டு சவுண்டே இதில் இருந்து வரும். அண்ட் அது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து இந்த சிஸ்டமும் போடலாம். அண்ட் டவர் ஸ்பீக்கர் வச்சியும் நீங்கள் வந்து 5.1 சேனல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் இது. ஸோ உங்களுக்கு வந்து 73,000 உங்களுக்கு ஒரு நல்ல சிஸ்டம் கிடைக்கும். அண்ட் இதோட இன்னும் சவுண்ட் வாட்டேஜ்லாம் எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்னெட்டில் வந்துட்டு சினிமா ஸ்டார்ன்னு சொல்லி இந்த பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜோட விலை பார்த்தீங்கன்னா இது ஒரு 45,000 ரேஞ்சில் வரும். அண்ட் அதுக்கும் அதுக்கும் வாட்டேஜ் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்பீக்கரும் நல்ல ஹெவியாக இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர்ஸ்லாம் ஒரு ரொம்ப ஹை குவாலிட்டி கனெக்டர்ஸாக வரும். ஜஸ்ட்டு ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணால் போதும், ஒயர் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு இதுவும் நல்லாயிருக்கும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா வால் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி இதில் இதை வந்து அப்படியே வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து டூ வே சேட்டலைட். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரும் வந்து டஸ்ட் கேப்க்கு பதிலாக ட்விட்டர் இருக்கும். அண்ட் உள்ளே வந்து ஒரு மிட் டைவ் இருக்குது. ஸோ இதிலிருந்து வர எஃபெக்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதோட டெமோலாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் சப்போஸ் வாக்இன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கேயே வந்து டெமோ கிடைக்கும். அண்ட் நான் யூடியூப்லேயும் இதோட டெமோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷனல் வே ஆஃப் செட்டிங் அப் ஹோம் தியேட்டர். இன்றைக்கி வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு ஹோம் தியேட்டரில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இவ்வளோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒயர்லாம் போட்டு இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சவுண்ட் பார்லேயே வச்சுட்டு போயிடுவேன். பட் அப்படி கிடையாது, சவுண்ட் பாரில் உங்களுக்கு வேர்ச்சுவல் சவுண்டும் கிடைக்கும். பட் இதில் வந்து ஆத்தென்டிக்காக நீங்கள் பக்கத்தில் இந்த ஸ்பீக்கர் வைக்கும்போது அதிலிருந்து வர சவுண்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஒரு ஹோம் தியேட்டரில் நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து தான் பண்ணுறோம். ஸ்பீக்கரோட பொஷனிங்கில் இருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேலிபிரேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இந்த சின்ன சின்ன விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் பார் எல்லாமே வந்து ஒரே ஸ்பீக்கர் தான், எல்லாம் பக்கத்து பக்கத்தில் ப்ளேஸ் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு ஆங்கிளில் டில்ட்டாக இருக்கும், பட் அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வந்து செட் பண்ண முடியாது. அந்த ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் அதில் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வந்து சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்கணும்னா அது கன்வென்ஷனல் ஹோம் தியேட்டர்லாம் முடியும். ஒரு இமர்சிவ் சவுண்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் சோனி ஹோம் தியேட்டராக இருக்கட்டும் இல்லை சவுண்ட் பார்ஸாக இருக்கட்டும் அதுலேயே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஷெர்வோட வச்சு நீங்கள் பண்ணலாம், இல்லை டெனானோட 250 BT வச்சு செட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து சாங்ஸ்க்கும் எனக்கு வந்து நல்ல ஹெவியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஷெர்வோடை சூஸ் பண்ணலாம். இல்லை டெனானில் வந்து நெக்ஸ்ட் மாடல் வந்து 550 BT. இதோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 45,000-50,000 அந்த ரேஞ்சில் வரும். அண்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரான்ஸ். இதில் வந்து ப்ராசஸிங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கம்மி பட்ஜெட்டில் இது வரவே வராது. இதோட விலையே கிட்டத்தட்ட 85,000 கிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரேஞ்சஸ். உங்களுக்கு வந்து 38,000 85,000 வரைக்கும் ஏவி ரிசீவர்ஸே இருக்குது. இந்த லீஸ்ட்டாக கிடைக்கிற 38,000 ஏவி ரிசீவர் ப்ளஸ் இந்த பேக்கேஜோடு நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து 73,000 வரும். பட் அந்த மரான்ஸில் 1510 சொல்லி இந்த ஏவி ரிசீவர் இருக்கு இல்லையா, இந்த ஏவி ரிசீவர் மட்டுமே உங்களுக்கு 85,000 போகும். பட் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிக்னேச்சர் வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து சாங்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாங்ஸ்லாம் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும், பட் வாட்டேஜ் கம்மி தான். பட் ஷெர்வோட் பார்த்தீங்கன்னா அதனால தான் ஷெர்வோட் வந்து நான் குட் சாய்ஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா ஷெர்வோடில் வந்து நீங்கள் சாங்ஸ் கேட்குறதுக்கும் உங்களுக்கு போதும்
போதுமான வாட்டேஜ் கொடுக்கும், அட் த சேம் டைம் மூவிஸ் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட யூஸ்க்கு வந்து எது தேவைன்றத நம்ம தான் வந்து பார்த்து வாங்கணும். ஸோ நான் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் பெட்ரூமில் செட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்மூத் சவுண்ட், ரொம்ப ரஃபாக இல்லாமல் டீட்டெயிலிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கிட்ட வந்து 5.1 செட் பண்ணுறதுக்கு தான் இங்கே ப்ரொவிஷன் இருக்குது, 7.1லாம் என்னால் போட முடியாது. 5.1லேயே எனக்கு பெஸ்ட்டு சிஸ்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ மெரான்ஸ் நாங்கள் கொடுப்போம். இல்லை எனக்கு வந்து மிட் பட்ஜெட்டில் வேணும், எனக்கு வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் குவாலிட்டியும் எனக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படின்னா டெனான் 550 இல்லை ஷெர்வுடோ நம்ம கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து டவர் ஸ்பீக்கர் வச்சுருக்காரு, கொஞ்சம் ஹெவியான வாட்டேஜ் 150 watts அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஷெர்வுட் அதுக்கு வந்து நல்ல சூப்பரான சாய்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் 1510 நல்லா ஒர்க் பண்ணும் அதோட. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டம் நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் உங்களோட மினிமம் பட்ஜெட் மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ ஆகுன்றத நம்ம பார்ப்போம். பட் இது எல்லாமே நம்ம வந்து பிராண்டட் ஹோம் தியேட்டர் சிஸ்டமோடு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதில் வந்து அசம்பிள்டு நம்ம வந்து இதில் சேர்க்க முடியாது, இதில் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அசம்பிள்டு வந்து டோட்டலாக அது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், அவங்க யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் எல்லாமே வந்து சைனாவிலேருந்து தான் வருது. மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணுற போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிகோடிங்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் டிகோடிங்னு சொல்கிறது வந்து அந்த டால்பி டிஜிட்டல் 5.1 டிடிஎஸ். பட் இதில் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் 5.1 டிடிஎஸோட டால்பி டிஜிட்டல் பியூர் ஹெச்டி வரும், அண்ட் டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ வரும். அது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. கேலிபரேஷனுக்கும் ஃபுல் கண்ட்ரோலும் உங்ககிட்ட இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது கூட அதோட சவுண்ட் குவாலிட்டியும் அதோட சவுண்ட் குவாலிட்டியும் ஒப்பிடவே முடியாது. நீங்கள் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அசம்பிள்டு வந்து பக்கத்தில் வராது. ஸோ அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அசம்பிள்டோட நம்ம இதை வந்து ஒப்பிடவே முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பேசிக் 5.1 சேனல் பிராண்டட் ஏவிரிசீவர் எடுத்தீங்கன்னா 30,000 கீழே மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ 30,000 கீழே நீங்கள் 5.1 சேனலில் ஹோம் தியேட்டர் செட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பேக்கேஜும் வந்து 35,000 கீழே கிடையாது மார்க்கெட்டில். ஸோ இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸே எடுத்திங்கன்னா 35,000 வந்துடும். ஸோ அப்போது நம்மளோட கேப் வந்து எங்கே நம்ம செட் பண்ணோன்னா 65,000 நம்ம கையில் வந்து வச்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து ஒரு 5.1 சேனல் பிராண்டட் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து டெனானில் 550 BT ப்ளஸ் மிஷனில் வந்து M³ சிஸ்டம் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 65,000 நீங்கள் ஒரு நல்ல ஹோம் தியேட்டரை நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து அப் டு 1,50,000 வரைக்கும் போகும். சப்போஸ் நீங்கள் வந்து 1510 வச்சு ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 lakh தாராளமாக வந்துடும். அதுக்கு மேலேயும் வரும். நீங்கள் அதுக்கு மேலே ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா டவர் ஸ்பீக்கர்ஸோ இல்லை நல்லா கொஞ்சம் ஹெவியான ஸ்பீக்கர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்போது வந்து அந்த 1.5 lakh அதுக்கு மேலேயும் வந்து போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெரிய புக் ஷெல்ஃப் இல்லாமல் ஒரு மிட் ரேஞ்சில் எனக்கு வந்து புக் ஷெல்ஃப் இருந்தால் போதும், ரொம்ப பெரிய புக் ஷெல்ஃப் ரொம்ப ஹெவியாக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் வந்து மேக்னட்டோட 102 மேக்னட்டோட மானிட்டர் சுப்ரீம் 102 பேக்கேஜுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இது வந்து 102 வந்து ரெண்டு பேர் வந்துடும் உங்களுக்கு, ஃப்ரண்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு, அப்புறம் சரவுண்ட் ரைட் லெஃப்ட், அப்புறம் சென்டர் 252 மானிட்டர் சுப்ரீம் 252. ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவரும் ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாமே வந்து 120 watts பீக் பவர் கொண்ட ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம். அண்ட் இது வந்து 5.1 சிஸ்டம்க்கு ரொம்ப சூப்பராகவே சூட் ஆகும். இது வந்து 5.1க்கு மட்டும் இல்லை, நீங்கள் 7.1 கூட இதை வச்சு நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப வெர்சடைலான ஸ்பீக்கர்ஸ் தான். அண்ட் இதோட டிரைவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான டிரைவ், ரொம்ப லைட் பட் ரொம்ப ரிஜிடான டிரைவ்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 75,000 உங்களுக்கு வந்துடும். ஸோ 38,000 ப்ளஸ் 75,000 பட் உங்களுக்கு வந்து ஒரு வெர்சடைலான ஒரு நல்ல ஹெவியான ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டமே நீங்கள் வந்து இதில் வச்சு இந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சு நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ நான் இதெல்லாம் வந்து ஒரு தோராயமான ப்ரைஸ் தான் சொல்கிறேன், இதெல்லாம் MRP ப்ரைஸ். ஸோ இதிலிருந்து டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஏவி ரிசீவர் வந்து அது டிஸ்கவுண்ட் போக தான் அந்த ப்ரைஸ் சொல்லியிருக்கேன், 38,000. பட் இது வந்து நான் MRP ப்ரைஸ் தான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன்.
சொல்லியிருக்கேன். ஸோ ஏறக்குறைய ஒரு 75,000 இதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ப்ளஸ் 38,000 அந்த 5.1 avreceiver. ஸோ இதுவே வந்து நீங்கள் டெனானில் 550 BT கொஞ்சம் கன்சிடரபுளாக ஒரு 10,000 to 15,000 ஜாஸ்தியாகும். அண்ட் இதுவே நீங்கள் வந்துட்டு மெரான்ஸோட 1510 போனீங்கன்னா அதோட ஒரு இன்னும் ஒரு 10,000 to 15,000 ஜாஸ்தியாகும். அதே மாதிரி குவாலிட்டியும் உங்களுக்கு ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ இதை வச்சு தான் அந்த ப்ரைஸிங்கும் அவங்க வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 110,000 to 115,000 நீங்கள் இந்த ஹோல் பேக்கேஜே உங்களுக்கு வந்துடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். சரவுண்டுக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது இதில் இருந்து வர அந்த சவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டோடையே வரும். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ப்ளூரே பிளேயர்ஸ் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இதில் வச்சு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கட்டும், அந்த எஃபெக்ட்ஸ் ஓவரால் எஃபெக்ட்ஸ் இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இதில் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து பேசிக் சப்வூஃபர் தான். இது வந்து மிஷினோட MS200 ஒரு சப்வூஃபர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் இது. இது வந்து ஒரு 8-inch டிரைவ் கொண்ட சப்வூஃபர் இது. இதோட இன்டர்னல் ஆம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 200 watts கொண்ட ஆம்பிளிஃபையர் தான் இது. ரொம்ப பெருசாலாம் இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் பேசிக்காக வந்து ஒரு சப்வூஃபர் என்ன பண்ணணுமோ அதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. ஓரளவுக்கு லோ ஃப்ரீக்வன்சி தான் நீங்கள் இதில் எதிர்பார்க்க முடியும். பட் சப்வூஃபருக்கு நம்மளுக்கு நிறையா சாய்ஸ் இருக்குது, நிறைய ஆக்டிவ் சப்வூஃபர்ஸ் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு இதுக்கு நெக்ஸ்ட் மாடல் வந்து பிக்கமெரிக்காவில் எங்ககிட்ட வந்து Formula 12 இருக்குது. ஸோ அந்த சப்வூஃபர் போட்டிங்கன்னா இட் வில் மேக் எனாமஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 45,000 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் நல்ல பேஸ் வேணும், நல்ல லோ ஃப்ரீக்வன்சிலாம் சூப்பராக எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சப்வூஃபர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக 45,000 அதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சப்வூஃபர்ஸ்லாம் அந்த பேஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு மிட் டவர் வச்சு எப்படி செட் பண்ணலான்றதை பார்ப்போம். ப்ராப்ளி அது வந்து Part 2 நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமும் ரொம்ப அடைக்காது, இன்ஸ்டலேஷனும் வந்து ரொம்ப சூப்பராக ஈஸியாக இருக்கும். இந்த புக் ஷெல்ஃப் வந்து ரொம்ப வெயிட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நெயில் போட்டு வாலில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டலேஷன்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்டெல்லாம் போட்டு அடிக்க தேவையில்ல. இதுக்கு நெக்ஸ்ட்டு மாடல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இது வந்து 102, இதுலேயே பார்த்தீங்கன்னா 202 சொல்லி இன்னொரு மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.5 kg இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 202 பார்த்தீங்கன்னா அது பயங்கர வெயிட்டாக இருக்கும், 2.5 kgs மேலே தான் இருக்கும். அண்ட் ரொம்ப பல்கியாகவும் இருக்கும். அது வந்து வால் ப்ராக்கெட் அந்த ஸ்டாண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து செட் பண்ணவே முடியாது. ரொம்ப கன்ஃபைன்ட் ஸ்பேசஸ்க்கு அது செட் ஆகாது. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கு, ஒரு 10x10, 12x12, 13x13, 12x15, இந்த மாதிரி 15x15 இந்த மாதிரி ரூம்லாம் இருந்ததுன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப செவரில் இருந்து ரொம்ப ஜாஸ்தி ஸ்பேஸ் வந்து போகும்போது வரும்போதுலாம் இடிக்காது. அந்தளவுக்கு ரொம்ப நிறைய இடத்துல நாங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீட்பேக் சொன்னாங்க. அண்ட் இது சின்னதாகவும் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸிங்லாம் என்ன, இதோட டிஸ்கவுண்ட்ஸ்லாம் என்னன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வழக்கம் போல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ரைஸிங் இருக்குது, உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் வரும்ன்றது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸிங் நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஏறக்குறைய நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வெறும் 5.1 மட்டும் பார்க்க போகிறது கிடையாது, 7.1 அண்ட் 9.1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து Part by Part நான் போடுறேன். ஸோ ப்ராப்ளி 3 parts வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் இதே ஏவி ரிசீவர்ஸ், இதே 5.1 ஏவி ரிசீவர்ஸ் வச்சு மிட் டவர் ஸ்பீக்கர்ஸும் டவர் ஸ்பீக்கர்ஸ் வச்சு எப்படி செட் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுலேயே வந்து 7.1 டவர் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் புக் ஷெல்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ஹோம் தியேட்டர் செட் பண்ணலான்றதை பார்ப்போம். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களை வந்து Part 2 நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.